இதுவரையும் குனிஞ்சு கும்பிடு போட்டு காரோட டயரை மட்டுமே பார்த்துருந்த பழனிசாமியை தானே பார்த்துருக்கீங்க. எகிரி ஏரில் ஏழு பெல்ட்டி அடித்து எட்டி உதைக்கிற பழனிசாமியை பார்த்தது இல்லையே, இனிமே பார்ப்பீங்க. எங்கள் அமிதாப் பாமாவுக்கு கோபம் வந்துருச்சு. அனைத்து ஓட அன்பர்களுக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் வணக்கம், நன்றி. அண்ணனோட விழுதுகள் ஆனந்த கண்ணீரில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா? அந்த பக்கம் போக முடியல, கீழே அப்படியே தண்ணியாக கொட்டுது. அப்படி ஐயா என்ன பண்ணாரு? ஏன் இவ்வளவு தூரம் இவங்க உணர்ச்சி வசப்படுறாங்க? இவங்க உணர்ச்சி வசப்படுறது வேற, அந்த பக்கம் சில பேருக்கு உண்மையிலே இவரை பார்த்து பயமாக இருக்கான். அப்படி என்ன இவங்க பார்த்து பயப்படுற அளவுக்கு பழனிசாமியே என்னத்தை காட்டி மிரட்டி இருப்பாரு? பார்த்துருவோமா? பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் EVX-ஆ. என்னோட சாய்ஸும் EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள், EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மதியம் நேருக்கு வணக்கம், இது மதிமுகம் தர்பார். நான் கூத்தடி கோப்பி. எவன் வேணா அதிமுகவில் என்னென்ன நடக்கும்னு அவன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு போறான். ஓனர் ஆஃப் த கம்பெனி நானு, நான் முடிவு எடுக்க கூடாதா? தியேட்டர்ல அவன் படம் பார்த்துட்டு போறான். ஓனர் ஆஃப் த தியேட்டர் நானு, நான் படம் பார்க்க கூடாதா வர்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆக்சனபுல இறங்கி சில பல முடிவுகளை எடுத்திருக்காப்புல ஐயா. அதாவது இப்போதான் ஓரளவு கொஞ்சம் செட்டில் ஆகி அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு எப்பா இப்பயாவது கொஞ்சம் நேரம் நிம்மதியாக அந்த சேரில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்தாப்புல அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ அடுத்த வருஷம் நாடாளுமன்ற எலெக்ஷன் இல்லையா, அவங்க எவ்வளோ தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாலும் அவங்க என்ன இவங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க கேட்டாலும் இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் அவங்க கூட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக சொல்லியிருக்காப்புல ஐயா எடப்பாடி ஐயா. ஆனால் அதுக்கப்புறம் மூச்சு இல்லையே. அப்போ சொன்னது தான், இவங்களையும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, இவங்களும் அந்த கர்நாடகா எலெக்ஷன் நடக்கிறப்ப எங்களோட கூட்டணி கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லி கர்நாடகா எலெக்ஷனில் சொன்னாங்க. அப்பயே என்ன சொன்னாங்க, சில பேர் அங்கே இருக்கிற அந்த கொஞ்சம் ஓட்டையாவது வாங்கிப்பிடலான்னு பார்க்குறாங்கப்பா, அதனால் கர்நாடகா எலெக்ஷனப்போ அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் கம்முன்னு இருந்துட்டாங்க. இவங்களும் அதை பற்றி பேசலை, அவங்களும் இதை பற்றி பேசலை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஐயா அமித்ஷா ஐயா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆமாம் நாங்கள் இது அதிமுக கூட்டணியில் தான் இருக்கோம், இல்லை அதிமுக எங்கள் கூட்டணியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம், நாங்கள் ஒன்றா தான் வருவோம் அப்படின்ற மாதிரி, வந்தால் ராசாவாக தான் வருவேன்ற மாதிரி அவங்க ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ இதுக்கிடையில் ஐயா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்காப்புல. கூட்டத்தை கூட்டணும்ல, எதுக்கு கூட்டியிருக்காப்புலன்னா மதுரை மாநாடு சம்பந்தமாக. எதுக்கு மதுரை மாநாடு? இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அதாவது ஏற்கனவே சவுத்தில் நம்ம செல்வாக்கு சரிஞ்சு கிடக்குது, அந்த சரிஞ்சு கிடக்கிற செல்வாக்கை அப்படியே தூக்கி நிப்பாட்டி, அது மட்டும் இல்லை முக்குளத்தோர் மத்தியில் மீசையை முறுக்கி நம்ம நிற்கணும். அது இல்லாமல் முக்குளத்தோர் மூடையும் மாற்றணும். என்ன மாற்றணும்னா நம்மளை வந்து தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தப்பாக நினைக்கல ஐயா, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, உங்கள்கிட்ட போய் அப்படிலாம் வச்சுக்குவோமா, நம்ம எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லையா, அவங்க உங்ககிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாகவே சொல்லி வச்சுருக்காங்க, நீங்களே என்னை பாருங்கள் பார்க்குற பார்வையெல்லாம் தப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து அவங்க மனசை மாற்றணும். ஆகஸ்ட் மாதம் அவசியம் நம்ம அந்த மாநாட்டை நடத்தி போனோம். அந்த மாநாடு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன்னா இதை வச்சு தான் நாம் அடுத்த ஸ்டெப்பு எப்படி அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு வந்து ஐயா வந்து உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ இடையில மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்தாப்புலையா, வந்தவுடனே வெளியில் இருக்கிறவங்க சும்மாவாக விடுவாங்க, ஐயா பதில் சொல்லுங்க அப்படின்னு முன்னாடி வாய்க்குள்ள மைக்கை வச்சு ஆட்டுவாங்க இல்லை, அந்த மாதிரி கேட்குறப்ப கூட்டணியை பற்றி கேட்டிருக்காங்க. ஐயா இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது தானே, ஏன்னா அவரும் சொல்லிட்டாரு நீங்களும் ஏற்கனவே சொல்லியிருக்கீ, அதுக்கு ஐயா என்ன நியாயமாக பதில் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறீ? அட ஆமாங்க, அந்த கூட்டணியில் தாங்க இருக்க, எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க, விடமாட்டேன்றாங்க ஐயா அப்படிங்கிறதையா சொல்லியிருக்கலாம். ஆனால் ஐயா அந்த தடவை எப்படி சொல்லிட்டாருன்னா, பார்த்துக்கிறோம் தேர்தல் வரட்டு, நாளைக்கு எலெக்ஷனு, நீங்கள் மாட்டுக்கு என்னமோ நாளைக்கு எலெக்ஷனு நாளான்னைக்கு கவுண்டிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, வரட்டுங்க எலெக்ஷன் வர்றப்போ யார் எங்கெங்கே இருப்பான்னு அதெல்லாம் வந்து மேலே இருக்கான் பார்த்துக்குவேன், அதை மேலே இருக்கான்னு இந்த தடவை அதுக்கும் மேலே இருக்கான் பார்த்துக்குவேன், அப்போ முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல. இப்போ தேர்தல் இல்லையே, தேர்தல்னு ஒரு ரெண்டு இருக்குது, தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களை அழைத்து எந்தெந்த கட்சியோடு கூட்டணி அமைப்போம் என்று சொல்லுவோம். ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா பற்றி சொல்லியாச்சு, காலம் கனிந்து வருகின்றோம், நேரம் வரும்போது நிச்சயமாக எல்லாம் வெளிப்படையாக பேசுவோம். இப்போ தேர்தல்னு ஒரு ஆண்டு இருக்குது, அதுக்குள்ள அவசரம் இல்லை, நாங்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதாவுடைய உறவு எப்படி இருக்கு என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம்.
இதுதான் அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ கலக்கம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அண்ணன் தான் என்ன சொன்னார், எலெக்ஷன் வரட்டும், அதாவது அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம், சின்னம்மா வரட்டும்னு காத்திருக்கோம், இப்போ எலெக்ஷன் வரட்டும்னு காத்திருக்கோம், அப்போ வந்து பார்த்துக்கலாம் எங்களுக்கு. ஏன்னா அண்ணாமலைன்னு ஆரம்பத்துலேருந்து அடித்து சொல்லியிருக்காப்புல இவங்க நமக்கு வேண்டாம். அதிமுகவை பார்த்து இவங்கெல்லாம் ஒரு கட்சி, இவங்க கூட இப்போ நம்ம கூட்டணி வச்சு நாம் ஜெயிச்சு நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம், இல்லைன்னா லாஸ் அவங்களுக்கு, பாவம். அதனால் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி நம்ம தான், ரெண்டாவது பெரிய கட்சி. சொல்லப்போனால் நம்ம அந்த சேரில் உட்காரலே தவிர எதிர்கட்சி நம்ம தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே பேசுவாங்க போல. அண்ணாமலை அண்ணன் பேசுகிறத ஆரம்பத்தில் வந்து இவங்க கேட்கல, மேலே இருக்கிறவங்க கேட்கல, என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கு, அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே போவோம்ப்பா, கொஞ்சம் நாளில் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட இழுத்துக்குவோம், ஒட்டு மொத்தமும் பேனரை மாற்றிடுவோம், அதுவரை ஏன் கவலைப்படுறிய. ஆனால் அதுக்கு அண்ணாமலைண்ணே என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ரிப்போர்ட்டை பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள் அப்படியே. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி இப்போ அதிமுகன்னு ஒரு ஒரு பேச்சுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்களா, ஏதாவது துண்டு சீட்டு அறிக்கை மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளாம் தலைப்பு செய்தி ஃபுல் ஃப்ளாஷு ஃபுல் கவர் நமக்கு தான். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். பில்டப் அப்படி இல்லை, நாங்கள் கொடுத்ததில் அத்தனை பேர் ஏமாத்துறேன், அதான் அவங்களுக்கு வியாபாரம் நடக்குது, மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அதனால் எந்நேரமும் நம்மளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி தானே பேச வச்சுருக்கோம், ஒன்று இல்லாட்டி ஒன்று நாங்கள் கிளப்பி விடுறோம்ல, இருக்கோ இல்லையோ வாய்க்கு வந்ததை என்னென்ன வருதோ எல்லாத்தையும் சொல்லுவோம், அது இருக்கா இல்லையா உண்மையா பொய்யான்றதுலாம் அப்புறம். ஆனால் நாங்கள் எவ்வளவோ சொல்லுவோம், அது அத்தனையும் வந்து பயங்கர பாப்புலர் வைரல் சார். நீங்கள் என்ன நினைச்சு, நீங்கள் நான் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற தாமரையை, அதாவது காலில் கிடந்த தாமரையை தலைக்கு தூக்கி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்கேயும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காப்புல. இவங்களாம் அவர் பேச்சு ஆரம்பத்தில் வந்து கண்டுகளை, இவர் ஒரு ஆளாக மதிக்கலை அப்படின்னாலும் தேய தேய அவங்களும் சரி தொலை அப்படின்ற மாதிரி அந்த முடிவுக்கு வந்துட்டதா. ஸோ ஆரம்பத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு நிலைமை இப்போ கிடையாது அப்படின்றாங்க. அதைத்தான் வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து யாருமே பேசலையே, இங்கே இருக்கிறவங்க அந்த கூட்டணியை பற்றி கேட்கவும் கிடையாது பேசவும் கிடையாது, கேட்டால் கூட மௌனமாக பேசாமல் போயிடுறாங்க. இருந்துச்சு இப்போ அதுக்கு இன்னொரு புள்ளி வைக்கிற மாதிரி, அதாவது மேற்கொண்டு அந்த ரெண்டாவது ஆணி இந்த தடவை ஆணியை நெத்தியில் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது நேரடியாக ஐயா மோடியால் பாப்புலர் செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஐயா மோடியே இதை வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக வச்சுருந்தாப்புல. எப்படின்னா பொது சிவில் சட்டம், இதை நம்ம வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும், இதுக்கு முன்னாடி கண்டது கடியதெல்லாம் கொண்டு வரப்போ கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்ட ஒரு கழகம் நம்ம கழகம், நம்ம கழகம் நம்மளுக்குதா. அவங்க என்ன சொன்னாலும் இந்த படத்தில் பழையப்பா படத்தில் ரஜினி போகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போடுவாங்க, என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் இப்போது இந்த பொது சிவில் சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், அதான் அதிமுக எதிர்க்கிறது. ஐயா மறைமுகமாகவோ மறைச்சோ இல்லை வந்து சிலேடையிலையோ சொல்லலை, ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்காப்புல, நாங்கள் எதிர்க்கிறோம். ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா நாங்கள் இவங்க கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத தூது விடுறாப்புல மறைமுகமாக. ஒன்று என் பேச்சை கேட்டு என் பின்னாடி வர்றதா இருந்தால் நீ என் கூட வரலாம், இது அதிமுக. ஆனால் அவங்க எப்பா உன் பேச்சை கேட்டு பின்னாடி வந்தால் நான் உன் பின்னாடி வரலாம், என் பேச்சை கேட்காம நீ தனியாக போனீங்கன்னா உள்ளதான் போகணும் அப்படின்னு அவங்க மிரட்டுவாங்களோ அப்படின்றதும் பயமும் இருக்குது அவங்களுக்கு. இப்போது எந்த நம்பிக்கையில் இவங்க வந்து வெளியில் வேண்டாம், அதாவது நம்ம வந்து சேர வேண்டாம், நம்ம வந்து எதிர்க்கிறோம், நேற்றுக்கு இந்நேரம் வரைக்கும் இந்த பக்கம் இருந்தவங்க இன்றைக்கி ஆனாலும் அந்த பக்கம் ஜாஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இதுலேயும் கூட சில நேரங்களில் ட்விஸ்ட் இருக்கலாம். ஏன்னா இவங்க இத்தனை தடவை வந்துட்டு போயிருக்காங்க, வந்துட்டு போகிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த நடந்த எம்பி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கடைசியில் பூராத்தையும் அவுத்து விட்டு ஓட விட்டாங்க தமிழ்நாட்டில், அது எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் ஸ்வீப்பு டிஎம்கே. இப்போ அதுலேருந்து ஒரு 2, 3, 4, 5 மினிமம் ஒரு 5-10 நம்ம எடுக்கணும்னு ஐயாவுக்கு ஆசையாக இருக்குது, எடப்பாடியாக இருக்குது. அவங்க எடுக்கிற 10 1, 2, 3 நம்ம ஏதாவது பிடுங்கியிருக்கணும்னு இவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுதான் நடப்பு. இப்போ இந்த 10 ஜெயிக்கிறதுக்கான வேலைகள், இப்போ
பாஜகவை எதிர்த்தா நமக்கு சில நன்மைகள் நடக்கும், வாக்கு அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகும், நாம் சேஞ்ச் பண்ணலாம், அங்கிட்டு போகிற சரக்கை இங்கிட்டு வழிமறிச்சு இறக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பு கணக்கு. இவங்க எல்லாருமே கூட்டுக்களவாணிகளாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு நினப்பும் சில பேருக்கு இருக்குது. ஏன்னா வெளியில் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து உள்ளுக்குள்ளே அதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஜெயிக்கிற வரையும் தானே, ஜெயித்ததுக்கப்புறம் யார் எங்கே இருப்பான்றது அவங்களுக்கே தெரியாது. இது இந்தியா பூரா வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு படத்தோட ரிசல்ட். இது வரைக்கும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயித்ததுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க, அங்கேருந்து தாவிடுவாங்க இந்த பக்கம். இது எப்பயுமே நடக்கிறது. பட் ஆனால் இப்போது ஒருவேளை அதாவது இவங்க ரெண்டு பேரும் அந்த கூட்டு ஒருவேளை இருந்துச்சு, இன்கேஸ் ஐயாவை பார்த்து இப்போ எல்லோரும் பூரிக்கிறாங்கல்ல, இங்கே பார்த்தியா எங்கள் ஐயா எதிர்க்க கிளம்பிட்டார், இனிமேல் அவர் யாராலையும் தடுக்க முடியாது, அவர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பார், அண்ணாமலையெல்லாம் வந்து அலற விட போகிறாப்புல, அவரை கண்டால் நடுங்குவாங்க அப்படின்னு கூட பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுகிறப்ப என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஓகே நம்ம ஐயா நாதஸ் திருந்திட்டாப்புல போல் நினப்பாங்களே, நாதஸ் திருந்திட இனிமேல் பழைய மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற ஒரு நினப்பில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு முயற்சி, கவுண்டமணியே ஏமாறுறப்ப நாமெல்லாம் என்ன, சரி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு எதையாச்சும் ஒன்று கொடுக்கலாம். வெளியில் எதுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே அடியில் வந்து ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி உருள்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி, இல்லை உண்மையிலேயே ஐயா எதிர்க்கிறாரா, ஒருவேளை எதிர்த்தா இந்நேரம் வழக்கு பாஞ்சிருக்கணுமே. ஏற்கனவே வந்து இப்போ தான் வந்து இவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு இது கொடுத்துருக்காப்ல, தயவுசெய்து சீக்கிரம் அந்த ஆக்ஷன் எடுங்கன்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் சவுண்டு வர நேரத்தில் ஒருவேளை அங்கேருந்து ஏதாச்சும் ரியாக்ஷன் ஆச்சுன்னா நாம் ஒத்துக்கலாம், ஐயா உண்மையிலேயே ஏதோ பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னா ஒன்று இவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, ஐயா தொடர்ந்து இதே ஸ்டாண்டில் இருக்க போகிறாரா, இல்லை அவங்க வேறு யாரையாவது கூப்பிட்டு வச்சு ஐயாவை அள்ளிட்டு போக போகிறாங்களா, ஐயாவை எலெக்ஷன் வேலையை பார்க்க விடுவாங்களா, இல்லை கோர்ட்டில் உட்காந்து வாதாட விடுவாங்களாங்கிறது, இது எல்லாம் வந்து போக போக தான் தெரியும். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் இப்போதைக்கு ஐயா எதிர்க்கிறார், வெளியில் உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னு ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். போக போக இன்னும் இருக்க ஏகப்பட்ட நாள் இருக்க, இதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வந்து எப்படியாவது யார் தலையாவது பிடிச்சி தொங்கி நாம் மேலே உட்காந்துணும்னு நினைக்கிறாங்க. இது இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதிலெலாம் யாரும் தெரியாமல் நமக்கே இவ்வளோ தெரிகிறப்ப அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு தெரியும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை இல்லாத உண்மையில் அந்த ஒரு விஷயத்தில் இல்லாத வாய்ப்புகளை நல்லா உருவாக்கி முடியாத விஷயத்தை முடித்து காட்டுறதில் அவங்கெல்லாம் வேறு லெவல். ஆனால் அதெல்லாம் வந்து எங்கே பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுல தான் விஷயம் இருக்குது. இவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா கர்நாடகாவில் விழுந்த அந்த ரிசல்ட்டுக்கு பயங்கர கட்டுப்புள்ள இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டையும் வந்து நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் நம்ம தலை வச்சு கூட படுக்க முடியாது சவுத்தில் அப்படின்றதுலேயே அவங்க உறுதியாக இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கிட்டத்தட்ட சவுத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாழ்வா சாவான்ற போராட்டம் அவங்களுக்கு மட்டும் இல்லை இவங்களுக்கும் சேர்த்து தான். இவங்க எந்திரிச்சு நிற்க போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு பாயை விரித்து கொடுத்துட்டு இவங்க தரையில் படுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். பார்ப்போம், நன்றி.